மீண்டுமாக ஒரு வீடியோவை உங்கள் யூடியூப்பை பயன்படுத்தி ஏற்கனவே அதில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவை மீளே பதிவு செய்து மீளுருவாக்கம் செய்து பிரதியிடுவது எப்படி என்று இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே உளுந்து வடை செய்வது எப்படி, அதாவது இங்கே நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த அந்த வீடியோக்களை இங்கே காணலாம். இதிலே உளுந்து வடை செய்வது எப்படி என்று அந்த வீடியோவை எடுத்து வைக்கின்றோம். அதன் பின் உங்களுக்கு தேவையான ஒளி பிரகாசமாக இருக்க வேண்டுமா அல்லது அதுக்கேற்ற மாதிரியான இங்கே பல வசதிகள் தரப்பட்டிருக்கின்றது. இதிலே இதுக்கேற்ற மாதிரி பழைய வெள்ளை கருப்பு இப்படி பல வசதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இதில் உங்களுக்கு பிடித்தமானதை உங்களது காணொலி கேட்டாப்போல் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது ஆடியோ, இது அப்படியாக சேர்த்த பின் அதற்குரிய தலைப்பை பின்னர் மாற்றிக்கொள்ளலாம். நல்லது, மாற்றிய பின் இங்கே உங்களுக்கு தேவையான ஒலியை இங்கே இணைத்து கொள்ளலாம் அல்லது இதுக்கு மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த வசதியை யூடியூபே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இப்போது ஒளிர்வு பிரகாசம் கொடுத்தால் இப்போ அதற்குரிய மாற்றங்கள் உடனடியாக உங்களது வீடியோவில் தென்படும். அதற்கு நீங்கள் சிறிது நேரம் தாமதித்த பின் அந்த மாற்றங்கள் இன்னும் நல்ல அருமையாக இருக்கின்றது. அதன் பின் நாங்கள் இந்த வீடியோவை உருவாக்குகின்றதை நாங்கள் முடிந்த பின் வீடியோவை உருவாக்குகின்ற இதை நாங்கள் அழுத்திவிட்டால் வீடியோவானது தானாகவே உருவாகி கொண்டிருக்கும் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஸோ இப்போது இந்த வீடியோவானது இங்கே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை செயல்படுத்துகிறோம், பின்னர் பார்க்கவும் பொறுமை காக்கவும் என்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களது அக்கௌண்ட்டுக்கு மீண்டும் சென்று வீடியோ நிர்வாகி என்பதை என்ற ஆப்ஷனை கலெக்ட் பண்ணி இங்கே வீடியோ தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த தலைப்பை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கள் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உளுந்து வடை செய்வது எப்படி என்றது தான் எங்களது தலைப்பு. ஆகவே இங்கே ஏற்கனவே இருக்கிற தலைப்பை நாங்கள் கோப்பி செய்து வீடியோ நிர்வாகிக்கு போ அவை 22 வீதம் செயலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் யூடியூப் மூலம் உருவாக்கினேன் இந்த ஆப்ஷன்களை. நன்றி. இப்போது தலைப்பை மாற்றக்கூடாது, பின்னர் மாற்றி அதுக்குரிய டைக்கை கொடுக்கலாம். இப்போது மாற்றினால் அந்த வீடியோ முழுவதுமாக அப்டேப் ஆகிய பின் தலைப்பை மாற்றி கொள்ளலாம். ஸோ இப்படியாக நாங்கள் ஏற்கனவே யூடியூபில் பப்ளிஷ் ஆகிய வீடியோக்களை உங்களது வசதிக்கேற்ற மாதிரி மீளுருவாக்கம் செய்து பப்ளிஷ் பண்ணலாம். அதாவது மீள் எடிட் பண்ணி பப்ளிஷ் செய்யலாம். இப்போது 36 வீதம் செயலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் பின் அது தானாகவே அது பப்ளிஷ் ஆகும். ஆகிய பின் தலைப்பை மாற்றிக்கொள்ளலாம்.